ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 ஆகஸ்ட் 2021 ரோஜா எபிசோடை பார்க்க போகிறோம். அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் ரோஜா எல்லாருமே வந்து பாட்டியை தேடிகிட்டு இருக்காங்க. அர்ஜுன் ரோஜா, அர்ஜுனோட அப்பா அம்மா எல்லாமே ஒரு காரில் வந்து பாட்டியை தேடிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யசோதாவும் பாலுவும் இன்னொரு காரில் பாட்டியை தேடிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்பா வந்து நம்ம அர்ஜுன் வந்து ஃபோன் பண்ணி யசோதாட்ட என்ன சொல்கிறாருன்னா, பாலுட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு இது மாதிரி நீங்கள் நம்ம பாட்டி ரெகுலராக போகிற அந்த கோயிலுக்கு வந்துடுங்க, ஒருவேளை அங்கே போயிருப்பாங்க, நம்ம அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவங்களும் வந்துடுறேங்கிறாங்க. ரெண்டு எல்லாருமே போய் காரில் போய் அங்கே இறங்குறாங்க. அங்கே பார்த்தா பாட்டி ஒரு ஓரம் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவங்க போனோடனே பாட்டியை பார்க்கல. இவங்க போயிட்டு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி அங்கேயும் இங்கேயும் தலாவிறாங்க. பார்க்குறவங்கள்டெல்லாம் கேட்குறாங்க, யாருக்குமே தெரியல. கடைசியாக ரோஜா தான் வந்து பாட்டியை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அங்கே போயிட்டு பாட்டின்னு கத்திட்டு எல்லாத்தையும் அர்ஜுன் கத்திட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. போனோடனே எங்கள் பாட்டி வந்து ஆல்ரெடி மூட் அவுட்டில் இருக்கிறது, ஆல்ரெடி டென்ஷனில் இருக்காது. ஏன் அப்படி டென்ஷனில் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. உடனே அது இருந்துட்டு வர்றவங்கள்ட்ட எரிஞ்செரிஞ்சு விழுகுது. ரோஜாவை முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ, நீ இருக்கிறனால அந்த வீட்டுக்களே நான் நுழைய மாட்டேன் அப்படி இப்படின்னு போட்டு கத்தா கத்துது. இதை கேட்டோன்னே ரோஜா இருந்துட்டு சார், நான் போயிடுறேன், நீங்களே வந்து இருங்க, நீங்கள் இல்லாமல் வந்து பாட்டி வீடாகவே இல்லைன்ட்டு எல்லாமே போட்டு தாங்கு தாங்கன்னு தாங்குறா. நான் அந்த கிளவி அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் பார்த்து எடுத்துருந்தே பேசிகிட்டு இருக்கு. உடனே ரோஜா கிளம்புறேன்ட்டு கிளம்பி போனோடனே திரும்ப வந்து அர்ஜுனும் நம்ம அர்ஜுனோட அம்மாவும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தி அந்த பாட்டியும் கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ தான் பாட்டி யோசிக்குது, நம்ம நடக்கிறது நினைக்கிறது நடக்கணும்னா நம்ம அந்த வீட்டில் போய் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி போனால் போகுது வீட்டுக்கு போய் தொலைவோம் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு வருது. எல்லாருமே வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு நம்ம வேகமாக வந்து நம்ம அர்ஜுனோட அம்மா வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக உள்ளே போய் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வேகமாக வந்து இந்த தட்டையும் தட்டி விட்டுறது இந்த கிளவி, இது அடங்கிட்டே இருக்க மாட்டேங்குது, யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்குது. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுது, அர்ஜுனும் டென்ஷன் ஆகிடறா. அப்படி நேற்று நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, ஒரு கிளாஸ் 6 கிளாஸ் பாலை குடிச்சிட்டு அர்ஜுனாக படுத்திருந்தார் பாட்டி பாட்டின்னு. ஊர் எல்லாம் இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே அது மேலே வந்து அக்கறை வச்சுருந்தா, அது வந்து ஒரு சூனியக்காரி கிளவியோடு சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் ரோஜா பழி வாங்கணும்னு நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடியும்னே தெரியல. இப்போ வந்து அர்ஜுன் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அந்த கிளவி இருந்துட்டு நீங்கள் வந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க, நான் ஜெயிலில் போய் இருந்தேன் தெரியுமா, நான் ஜெயி ஒரு ஸ்டேஷன் வாசலில் ஏறாத ஆள் அப்படி இப்படிங்குது. ஆனால் அன்னைக்கு இப்போ எல்லாருமே வேணாம் வேணாம்னு சொன்னப்போ இதுதான் வாண்டடாக போய் ஜெயிலில் உட்காந்துச்சு. இன்றைக்கி வந்து இது வந்து என்னையெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிச்சு. இதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓ